वेलकम टू वर्ल्ड स्टोरी इनके नम्मुडैय चैनल पेररसर तैमूर अवरुडैय कल्लरै पत्रिय ओरु मिस्टीरियसान विषयत्तै पत्ति ना पार्क्क इरुक्कोम पोदुवा इदु माद्रियान पेररसर्गल निरैया पेरै अवंग इरंद उडने पल्वेरु सडंगुगलुक्कु पिन्नर कल्लरैगल्ल வித்தியாசமான ஒரு முறையில் அடக்கம் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய கல்லறையை பிற்காலங்களில் நிறையா பேர் ஆராய்ச்சி செய்வதற்காக அதை திறந்து பார்த்துருக்குறாங்க. அப்படி திறந்த இந்த கல்லறைகள்னால நிறையா பேர் சாபத்திற்கு ஆளானதாகவும் அதனால் துர்மரணங்கள் ஏற்பட்டதாகவும் நிறைய கதைகள் இருந்து கொண்டிருக்குது. அதே மாதிரியான ஒரு மர்மமான சம்பவமும் இந்த பேரரசர் தைமூரினுடைய கல்லறையை திறந்ததால் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. பேரரசர் தைமூர் இறுதியாக சீனாவில் படையெடுத்த பொழுது அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு விதமான தொற்று நோயின் காரணமாக அவருக்கும் அது பரவி எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாரு. அதன் பின்னாடி பேரரசரினுடைய உடலை இவங்க உஸ்பெகிஸ்தான் கொண்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய சாமர்கண்டில் ஒரு மிகப்பெரிய கல்லறையை எழுப்பி அதில் இவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. ஒரு புகழ்பெற்ற நினைவிடமாக இப்போ வர இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டுகளெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 6-7 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் இந்த கல்லறை தொடர்பான ஒரு மர்மமான சம்பவம் நிகழுது. அது என்னவென்று பார்க்கும் பொழுது சோவியத் ரஷ்யா அதனுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கல்லறை பற்றியும் தைமூர் பற்றியும் இவர் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் எனவும் கல்லறையை ஆராய்ச்சி செய்யணும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுது. அதற்காக அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய ரஷ்ய நாட்டை சார்ந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டான இந்த மிக்கேல் ஜெரசிமோவ் அப்படிங்கின்ற ஒருவரையும் அவருக்கு உதவியாக சில டெக்னீசியன்ஸ் குழுவையும் இவர் சாமர்கண்டுக்கு அனுப்புகிறாரு. மேலும் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒரு ஸ்கல்லை கொண்டு அதனுடைய முகாமைப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை வடிவமைப்பதிலும் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு. இந்நிலையில் இவங்களுடைய டீம் சாமர்கண்டு வந்த பின்னாடி இந்த கல்லறையை திறந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க என்பதை அறிந்த அங்கே இருந்த நிறைய மூத்த குருமார்கள் இந்த கல்லறையை திறந்தால் நாமெல்லாம் சாபத்திற்கு ஆளாவோம் என்பதும் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும் என்றும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று அதை பெரிது பண்ணாமல் இந்த டீம் அவங்களுடைய பணியை தொடங்குறாங்க. இவங்களுடைய கல்லறையை திறந்து பார்க்குறாங்க. முதல் அடுக்கை திறந்து பார்க்கும் பொழுது அந்த கல்லறையினுடைய உள்ள அடுக்கு ஏற்கனவே டேமேஜ் ஆகியிருக்கிறது தெரிய வருது. அது என்ன என்று ரிசர்ச் பண்ணும் பொழுது ஏற்கனவே நாதிர்ஷா அப்படிங்கிற ஒரு அரசர் இந்த கல்லறையை திறந்து பார்த்து பெரும் துரதிருஷ்டத்திற்கு ஆளானார் என்பதால் மீண்டும் அதை மூடிட்டார் என்கின்ற ஒரு கதையையும் சொல்கிறாங்க. ஆனால் அப்பவும் அவங்க அதை நம்பலை. இந்நிலையில் இறுதியில் அந்த கல்லறையை திறக்கிறாங்க. திறக்கும் பொழுது அந்த கல்லறையிலிருந்து எண்ணெய் போன்ற ஒரு விதமான ரசாயனமும் நிறைய நறுமணப்பொருள்களும் வேதிப்பொருள்களினுடைய வாடையும் வந்திருக்குது. அது என்னவென்று ஆராயும் பொழுது அந்த நூற்றாண்டுகளிலேயே உடல் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக எம்ஃபால்மிங் எனப்படுகின்ற முறையை அப்போவே கையாண்டிருக்கிறாங்க என்பது உறுதியாகுது. அதை நினைத்து ரொம்பயுமே இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதோட அந்த பதப்படுத்தப்பட்ட மம்மிஃபைடு பாடியை எடுத்துக்கொண்டு இவங்க மாஸ்கோ வந்துடுறாங்க. இவங்க அந்த மம்மிஃபைடு பாடியை எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த வேளையில் சில தினங்களுக்கு பின்னாடி திடீரென ஜெர்மனியினுடைய படைகள் ரஷ்யாவின் மீது படையெடுக்க ஆரம்பிக்குது. நார்மலாக ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது முன்கூட்டியே அறிவிச்சிருவாங்க. ஆனால் இந்த முறை எவ்விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஜெர்மனியினுடைய படைகள் சோவியத் ரஷ்யாவின் பல முக்கியமான வர்த்தக நிறுவனங்கள் உள்ள இடத்துல எல்லாம் போர் தொடுக்க ஆரம்பிக்குது. நிலைமை ரொம்பவும் முற்றி போய் பெரிய யுத்தமாக மாறுது. இதைத்தான் ஆப்ரேஷன் பார்பரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்த காட்சிகளும் இதனால் ஏற்பட்ட பல மக்களினுடைய உயிரிழப்பையும் பார்த்த அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரொம்பயுமே வருத்தப்படுறாரு. அவருக்கு திடீர்னு என்ன ஒன்று நினைவுக்கு வருதுன்னா, இந்த கல்லறையில் எழுதப்பட்ட சாபம்தான் உண்மையாகவே பழித்து விட்டதோ என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு.
அதன் பின்னாடியே இந்த யுத்தமும் தொடர்ந்து நடக்குது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க. நிலைமையினுடைய தீவிரத்தை பார்த்த அவர் உண்மையாகவே அந்த சாபந்தான் பழித்து விட்டது என்கின்றத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. உடனே இதை கவர்மெண்ட்டை சொல்ல அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் ரொம்பயுமே சிரமப்பட்டிருக்கிறாரு. இறுதியில் ஒரு வழியாக இந்த விஷயத்தை கவர்மெண்ட்டிடம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதன் பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை உடைய ஸ்டாலினும் உடனே அந்த உடம்பை கல்லறையில் கொண்டு போய் முழு மரியாதையுடன் அவங்களுடைய மதச்சடங்கின்படி அடக்கம் செய்துட்டு வரணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டுறாரு. அதன் அடிப்படையில் உடனே அந்த டீம் மீண்டும் அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் முழு மரியாதையோடு அடக்கம் செய்துட்டு வந்துடுறாங்க. அதன் பின்னாடி சோவியத் ரஷ்யா இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிடுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுகளை எல்லாம் கேள்விப்பட்ட அனைவருக்கும் ஒரு விதமான ஆச்சரியமும் திகைப்பும் ஏற்பட்டது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த யுத்தம் யதார்த்தமாக ஏற்பட்டதா அல்லது இந்த கல்லறையை திறந்ததால் தான் இந்த யுத்தம் நடந்ததா என்கின்ற கோணத்தில் எவ்வளவோ யோசித்து பார்த்தாங்க. ஆனாலும் இதற்கெல்லாம் ஒரு தெளிவான எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்கல. இருந்தாலும் இந்த யுத்தம் ஏன் அந்த கல்லறை திறக்கப்பட்ட சில தினங்கள்லேயே ஏற்படணும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. பொதுவாக கல்லறைகள் சம்பந்தமான பல மர்மமான கதைகள் இருந்தாலும் இது மாதிரியான சில வினோதமான வரலாற்று ரீதியான நிகழ்வுகளும் சில மர்மங்களைத்தான் ஏற்படுத்துது. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். பாய்.